சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இந்திய ராணுவ வீரர்களுக்கும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. 2021-2022 ஆண்டிற்கான ராணுவ பயிற்சி 166 இந்திய அதிகாரிகளுக்கும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த 30 அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டது. பயிற்சி நிறைவடைந்த நிலையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மைய வளாகத்தில் உள்ள பரமேஸ்வரன் ராணுவ சதுக்கத்தில் அணிவகுப்பு நடைபெற்றது. மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படைகளின் தலைவர் மேஜர் ஜெனரல் அப்துல்லா ஷமால் கலந்து கொண்டு அணிவகுப்பை ஏற்று நடத்தினார். பின்னர் பயிற்சியில் சிறந்து விளங்கிய அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். அணிவகுப்பு நிறைவு பெற்றதும் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் அணிவகுப்பை காண வந்திருந்த பெற்றோரையும் உறவினர்களையும் கட்டியணைத்து நிகழ்ந்தனர். ராணுவ பயிற்சியை நிறைவு செய்தது குறித்து நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த விமலா, சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் ஆண் பெண் என இரு பாலருக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுவது மிகவும் சிறப்பானது என தெரிவித்தார். பயிற்சியின் போது சக வீரர்கள் ஊக்குவித்ததாகவும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதாகவும் விமலா தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய விமலாவின் தந்தை தாமரை கண்ணன், தம்முடைய மகள் ராணுவத்தில் பணியாற்றுவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஸோ இங்கே ஆர்மி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வராங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இது வரைக்கும், இப்போ பாஸ் அவுட் ஆகிற கோர்ஸில் வெறும் 4 பேர் தான் வந்து தமிழியன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ ஓட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே பாதி பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை நார்த்லேருந்து வரவங்களை கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும், சென்னையில் தான் வந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சென்னையில் ஓட்டி ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து இங்கே தான் நடக்குது. உமன் அண்ட் மென் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணி ட்ரைனிங் வந்து இங்கே தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ ஐ ரெக்வஸ்ட் தட் ஆர்மிக்கு நிறைய பேர், டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு மெயினாக வந்து நிறைய பேர் முன் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், நாட்டுக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. பேண்டமிக் பீரியடில் ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படி, அப்புறம் வந்து இப்போது பாஸ் அவுட் ஆகிட்டா அப்படி, இப்போது அசாம் போஸ்டிங் போகிற அப்படி, அதுவும் நாங்கள் விருப்பப்பட்ட சிக்னல்ஸே கிடைச்சிருச்சு, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. பயிற்சி நிறைவு செய்து நாட்டிற்கு சேவை செய்ய இருக்கும் அனைத்து ராணுவ வீரர்களையும் மனதார வாழ்த்துகிறேன் என மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படைகள் தலைவர் மேஜர் ஜெனரல் அப்துல்லா ஷமால் தெரிவித்தார். Yes, it's absolutely, it's my honor indeed. I'm truly proud and deeply honored to be here today as a reunion officer. I'm invited by the Chief of Army Staff, General Manoj Pandey, to Delhi and then to have a Maldivian, 2 Maldivian cadets. At the moment we have 6 Maldivian cadets in this course. So thank you very much. சென்னையில் உள்ள இந்த ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஏராளமானோர் பயிற்சி பெற்று செல்லும் நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் மட்டுமே பயிற்சி பெறுவது வருத்தம் தரும் செய்தியாகவே உள்ளது. நடைபெற்ற இந்த பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான் மற்றும் மாலத்தீவு நாட்டிற்கு பணியாற்றிட இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் தாமரைக்கணி, சென்னை.